பட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவராக இருக்கின்ற அன்புமணி ராமதாஸ் நம்மோடு இருக்கிறார், அவர்கிட்ட கேட்கலாம். சார், இன்னைக்கு முக்கியமான ஒரு வழக்கில் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது, மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட ஒன்று. 10.5% இடஒதுக்கீடு வன்னியர்களுக்கு வழங்கப்பட்டது கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம். அதை வந்து இன்றைக்கு உச்சநீதிமன்றம் ரத்து செய்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? இன்று உச்சநீதிமன்ற தீர்ப்பு எங்களுக்கு மிகுந்த ஏமாற்றம் அளிக்கிறது. ஆனாலும் இதில் சில சாதக அம்சங்களும் இருக்கிறது. 10.5% வன்னியர்களுக்கு தனி இடஒதுக்கீட்டை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்கியது. அந்த தீர்ப்பிலே அவர் சொன்ன காரணங்கள், 7 காரணங்களை சொல்லி ரத்து செய்தார்கள். அந்த 7 காரணங்களில் 6 காரணங்கள் தவறு என்று சொல்லி இன்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்திருக்கிறது. ஆக ஒரே ஒரு காரணத்தால் தான் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு இன்று அந்த இடஒதுக்கீடை ரத்து செய்திருக்கிறது. அந்த ஒரு காரணம் வந்து புள்ளி விவரங்கள் டேட்டா கிடையாது என்று அதில் சொல்லியிருக்கின்றார்கள். அதில் ஒரு டெக்னிக்கலான ஒரு பிரச்சனை அது. ஏன்னா தணிகாச்சலம் அவர்கள் கொடுத்த பரிந்துரையில் அது அறகுறையாக இருக்குது, சரியான முறையில் இல்லைன்னு அந்த காரணங்கள் தான். ஆக இது ஒரு முடிவு கிடையாது, இது ஒரு தொடர்ச்சி தான். இப்போ தமிழக அரசு உடனடியாக ஒரு ஆணையத்தை பிறப்பித்து வன்னியர்களுடைய சமூக பின்தங்கிய நிலையை ஆய்வு நடத்தி புள்ளி விவரங்கள் சேகரித்து உடனடியாக சட்டமன்றத்திலே சட்டத்தை கொண்டு வந்து மீண்டும் இந்த இடஒதுக்கீடை அவர்கள் கொடுக்க வேண்டும், செயல்படுத்த வேண்டும் என்று எங்களுடைய கோரிக்கை அது. இது செய்யலாம், நிச்சயமாக செய்யலாம். காரணம், உச்சநீதிமன்றம் அந்த அதிகாரங்கள் தமிழக அரசுக்கு இருக்கிறது என்று இந்த தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. குறிப்பாக இடஒதுக்கீடு தமிழக அரசு மாநில அரசு கொண்டு வரலாம் என்றும், உள்ஒதுக்கீடு கொண்டு வரலாம் என்றும், ஒரு தனிப்பட்ட சமுதாயத்துக்கு இடஒதுக்கீடு கொண்டு வரலாம் என்றும், ஜனாதிபதியுடைய அனுமதி தேவையில்லை என்றும் இவ்வளோ காரணங்கள் உச்சநீதிமன்றத்தில் சொல்லியிருக்கின்றார்கள். நிச்சயமாக விரைவில் தமிழக அரசு புள்ளி விவரங்களை சேகரித்து மீண்டும் தமிழக சட்டமன்றத்திலே சட்டத்தை கொண்டு வந்து வன்னியர்களுக்கு 10.5% முதல் கட்டமாக இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்று எங்களுடைய கோரிக்கையாக நாங்கள் வைக்கின்றோம். இந்த தீர்ப்பை வந்து நீங்கள் ஒரு பின்னடைவாக பார்க்குறீங்களா, எப்படி பார்க்குறீங்க? அதாவது எங்களுக்கு ஏமாற்றம் அளிக்கிறது தவிர, ஆனால் இது ஒரு முடிவு இல்லை, இது ஒரு தொடர்ச்சி தான். காரணம், எங்களுக்கு 42 காலமாக மருத்துவர் ஐயா அவர்கள் போராடி லட்சக்கணக்கான மக்கள் சிறைக்கு சென்று 100 உயிரிழந்து, ஒரே நாளில் 21 தியாகிகள் உயிரிழந்து, இவ்வளோ தியாகம் செய்து கிடைத்த இடஒதுக்கீடு இது ஒரே நாளில் கிடைச்சதில்லை. அதனால் எங்களுடைய இந்த நிலை தொடரும், எங்கள் வாழ்க்கையே போராட்டம்தான். இனியும் நாங்கள் போராடுவோம், அதெல்லாம் அதில் தேவைப்பட்டால் நாங்கள் போராடுவோம். ஆனால் தமிழக அரசு இதை புரிந்து கொண்டு இப்போ புள்ளி விவரம் சொல்லிகிட்டு இருக்காங்க. நான் கேட்குறேன், அப்போது அருந்ததியர் உள்ஒதுக்கீடுக்கு எந்த புள்ளி விவரமும் கிடையாது, இஸ்லாமியர்களுக்கு உள்ஒதுக்கீடு அதுக்கு எந்த புது புள்ளி விவரம் கிடையாது, 20% MBCக்கு புள்ளி விவரம் கிடையாது. அதுக்கெல்லாம் கோர்ட் எதுவும் சொல்லலையா? அதுதான் நான் கேட்குறேன், ஏன் 30% BCக்கு அதுவும் புள்ளி விவரம் கிடையாது? இந்தியாவிலேயே புள்ளி விவரம் கிடையாது, எந்த மாநிலத்திலும் புள்ளி விவரமே கிடையாது. அதே வன்னியர்களுக்கு மட்டும் புள்ளி விவரம் இல்லைன்னு சொல்லி காரணங்கள் அதுக்கு எங்களுக்கு தெரியல. ஏன்னா ஆனாலும் இதை நிச்சயமாக தமிழக அரசு விரைவில் செய்ய வேண்டும். தீர்ப்பை பொறுத்தவரையில் மறு ஆய்வு செய்வதற்கும் வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வந்து மறு ஆய்வு மனு ஏதாவது தாக்கல் செய்ய போறீங்களா, அல்லது நீங்கள் சொன்னது மாதிரி டேட்டா அதாவது கலெக்ட் பண்ணுவதற்காக ஒரு கமிஷனை வந்து தமிழக அரசு நியமனம் செய்ய வேண்டும் அப்படின்ற ரெண்டு கோரிக்கை இருக்குது, இந்த ரெண்டில் எதை வந்து முன்வைக்க போகிறீங்க? அது மறு ஆய்வு மனுலாம் தேவையில்லை, உடனடியாக தமிழக அரசு செய்யணும், நிச்சயமாக அவர் செய்வார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். ஏன்னா இதுக்கு முன்பாக இன்னொன்று சொல்லப்போனால், 1984 அம்பாசங்கர் குழு, அவர் தான் பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் சேர்மன், அவர் பரிந்துரையில் டோர் டு டோர் எனுமரேஷன் செய்து புள்ளி விவரங்கள் சேகரித்து அவ்வளோ இருக்குது. அதுக்கு முன்பு சட்டநாதன் குழு பரிந்துரை 69 அவர் கொடுத்தது, அப்புறம் ஜனார்தனன் நீதியரசர் அவர் குழு பரிந்துரையை கொடுத்தார்கள், தணிகாச்சலம் நீதியரசர் அவர் குழு பரிந்துரை, எல்லாமே அவ்வளோ டேட்டாஸ் இருக்குது. ஆனாலும் அதில் சரியான முறையில் வந்து சமீபத்தில் தணிகாச்சலம் நீதியரசர் வந்து உச்சநீதிமன்றம் சொன்னது இன்னும் சரியான முறையில் கொடுத்துருக்கலாம், அதுவும் எல்லாம் சரிப்படுத்தி. ஒருவேளை இது அவசர அவசரமாக தயாரிக்கப்பட்டதுனால இந்த முடிவு வந்திருக்கும், அது தெரியாது, அதுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. ஏன்னா இது ஒரு குற்றச்சாட்டு வந்து புள்ளிவரம் இல்லை என்று குற்றச்சாட்டு அவர்கள் வைத்தது, எங்களுடைய எதிர்மனுதாரர்கள் அவர்களுக்கு வைத்தது அது. அதே போன்று நான் சொல்லியிருக்கின்றேன், உயர்நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பிலே 7 காரணங்களில் 6 காரணங்கள் தவறு என்று உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. இந்த ஒன்று மட்டும்தான் இருக்குது.
இது ஒன்றையும் சரி செய்தால் நிச்சயமாக மூலமாக நீங்கள் வந்து முதலமைச்சருக்கு இப்போ வந்து ஒரு கோரிக்கை வச்சுருக்கீங்க. இது தொடர்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை நேரடியாக சந்தித்து கோரிக்கை வைக்கிறதுக்கு ஏதாவது திட்டங்கள்? அதுக்கு நாங்கள் சென்னை சென்று ஐயாவை, மருத்துவர் ஐயாவை சந்தித்து அவரிடம் பேசி கலந்து அதற்கு அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்று நாங்கள் சேர்ந்து முடிவு பண்ணுவோம். ஸோ இப்போ இந்த 10.5% இடஒதுக்கீடு முறையின் அடிப்படையில் வந்து ஏற்கனவே கல்வி இதில் வந்து நிறைய பேர் சேர்ந்திருப்பாங்க, அதே போன்று வேலை வாய்ப்பில் வந்து நிறைய பேர் சேர்ந்திருப்பாங்க, அவங்களுடைய நிலை என்னவாக இருக்கும் சார்? அது உச்சநீதிமன்றம் பாதுகாத்திருக்கிறது, அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. நான் இதுக்கு முன்பு சேர்ந்தவர்கள் எல்லாம் பாதுகாக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்று உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. தொடர்ந்து அதில் படிக்கலாம், வேலையை செய்யலாம். எல்லாம் ஓகே, நன்றி நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.